மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலை முரசு என்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பெத்த தாயை அந்த உறவை பெறுவதற்கான பரிகாரம். இதனுடைய விளக்கத்தை கேட்பதற்கு முன்பு இன்றைய ஒரு ஜோதிட சிறு குறிப்பை நாம் காணலாம். நிறைய பேருக்கு ஏழரை சனி வருகின்ற அந்த காலகட்டத்திலே நிறைய மன பிராந்தியும் பயமும் குழப்பமும் அவர்களை வந்து சூழ்ந்து கொள்கிறது. அதிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஜென்ம சனி என்பது அந்த அதிகபட்சமான ஒரு பாதிப்பை தருமா என்று பார்க்கும் பொழுது, முதலிலே சனியை போன்று ஒரு அருமையான வகுப்பை எடுப்பவர் நவகிரகங்களிலே யாரும் இல்லை, அதனால்தான் அவருக்கு சனி ஈஸ்வரன் என்ற ஒரு பெயர் வந்தது. முன்பிறவிக்கு இணங்க இந்த பிறவியிலே இருக்கின்ற பாவ புண்ணியங்களை யார் தடுத்தும் கொடுக்க மறக்காதவர் இந்த சனீஸ்வரரே என்று அழைக்கப்படுகின்றார். அவர் ஜென்மத்திலே இருக்கும் பொழுது ஜென்ம சனி, அந்த காலகட்டத்திலே ஜாதகர் போன பிறவியிலே அதிகபட்ச புண்ணியத்தை செய்திருந்தால் குறைந்த தீமையும் அதிகபட்சமான நன்மையும் வரும், அல்லது போன பிறவியிலே நிறைய பாவங்கள் செய்திருந்தால் குறைந்தபட்ச நன்மையும் அதிகபட்ச தீமைகளும் அவருடைய வாழ்க்கையிலே அடையாளம் காட்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடலாகாது. இப்பொழுது தலைப்புக்கு நாம் திரும்புவோம். அதாவது ஒரு அன்னையை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் போன பிறவியிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோம், அதிலே அன்னையினுடைய பங்கு என்ன, நம்முடைய பங்கு என்ன என்பதற்கு ஏற்ப கர்மங்கள் நம்முடைய பூமி பந்திலே ஒரு பொந்திலே ஒரு சந்திலே நம் அன்னையை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு நம்மை வர செய்கிறது. இது ஜாதகம் பார்த்தால்தான் நாம் நம் அன்னையை புரிந்து கொள்ள முடியுமா, நடப்பு வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள முடியாதா என்றால், மருத்துவர்கள் உடல் பரிசோதனை என்று ஒன்று வைத்திருக்கின்றார்கள். அதில் எக்ஸ்ரே என்ற ஒரு அமைப்பை கொடுக்கின்றார்கள். அந்த எக்ஸ்ரேவை ஏன் எடுக்கும்படி அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள், ஒரு வியாபார நோக்கத்துக்குமா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக கிடையாது. உள் உறுப்புகளை நம் புற கண்களால் பார்க்க முடியாது, அதனால் அந்த எக்ஸ்ரே என்ற ஒரு சோதனையை அவர்கள் அனுமதிக்கின்றார்கள். அதுபோல இந்த பூமியிலே பிறந்த நம் தாயுடைய உறவு, இந்த உறவு முறைகளை பற்றி சொல்லுகின்ற ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எல்லோருக்குமே அம்மா சிறந்த முறையிலே அமைந்து விடுகிறார்களா? சிலருக்கு தாய் தாயாகவே இருக்கிறார், சிலருக்கு தாய் நாயாக இருக்கின்றார், சிலருக்கு தாய் பேயாக இருக்கின்றால் என்றால் இதிலிருந்து வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாதா? சிலருக்கு அவர்களுடைய தாயாரை நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தாய் நமக்கு இல்லையே என்ற ஒரு இயக்கம் கண்டிப்பாக தாயாரால் பாதிக்கப்படும் போது வரும். ஆனால் அதற்கு எதிர்மாறாக ஒரு சிலருக்கு நல்ல தாய் கிடைத்துவிட்டால் அவர்கள் தெய்வத்தாய் என்று கூறுகிறார்கள். ஆக மொத்தத்திலே ஜோதிடம் என்ன சொல்லுகிறது? பதவி பூர்வ புண்ணிய ஜென்ம பத்திரிகை. நாங்கள் ஏன் அடிக்கடி உங்களை ஜாதகம் பார்க்கும்படி கட்டாயப்படுத்துகிறோம் என்றால், அதாவது கட்டாயப்படுத்துகிறோம் என்று சொல்வதை விட ஏன் அதை அவசியமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் என்றால், அன்னைக்கும் உங்களுக்கும் எந்த விதமான உறவு இந்த பிறவியில் இருக்கும் என்பதை எப்படி ஒரு ஜிபிஎஸ் கருவி நாம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்குரிய வழிகளை மட்டும் சொல்லி நம்மை வழி நடத்துவதை போல நம்முடைய முன்னோர்கள் அந்த வேத விற்பன்னர்கள், ஜோதிட ஜாம்போவான்கள், மகான்கள், அந்த ஜீவ
ஓட்டத்தை தெய்வ ஓட்டத்தை கொண்டுதான் இந்த ஜோதிடத்தை நமக்கு கற்பித்தார்கள். இது முற்றிலும் தெய்வீக சாஸ்திரம். அதாவது நல்ல அன்னையை பெற்றவர்களுக்கு சந்திரன் என்ற ஒரு கிரகம் நல்ல முறையிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரன்தான் ஒருவருடைய தாயை பற்றி காட்டுகின்ற ஒரு கிரகமாகும். அதற்கு பிறகு லக்னத்திலிருந்து எண்ணி வர நான்காவது இடமும் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த நான்காவது இடத்திலே பாவிகள் இருந்தாலோ அல்லது துஷ்ட கிரகங்களுடைய பார்வைகள் இருந்தாலோ நிச்சயமாக தாயாருக்கும் அவருக்கும் ஒத்து வராது. அப்பொழுது அவர் எதிர்பார்த்த அளவிலே அவருடைய தாயார் இருக்க மாட்டார். அதற்கு பிறகு சந்திரன் என்ற ஒரு கிரகத்தை பார்க்க வேண்டும். நான்காம் ஆதி என்று சொல்லப்பட்ட லக்னத்திலிருந்து எண்ணி வர அந்த நான்காவது அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். இந்த இரு கிரகங்களும் அதாவது 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானங்களில் மறைந்து விடுகிறதா அல்லது நீச்சம் பெற்று விடுகிறதா அல்லது இது எதிரிகளுடைய சாரங்களில் இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது நமக்கும் நம்முடைய தாயாருக்கும் உள்ள உறவை அழகாக ஜோதிடம் படம் பிடித்து காட்டும். முதலிலே இந்த ஜோதிடத்தை இந்த ஜாதகத்தை பார்ப்பதால் என்ன நன்மை என்று கேட்டால், என்னுடைய தாய் எப்படிப்பட்டவள், நல்லவளா கெட்டவளா, நான் பெறுகின்ற அந்த உறவு நல்ல முறையில் இருக்கிறதா கெட்ட முறையில் இருக்கிறதா என்று நாம் பரிசோதித்து அதை கண்டு உணர்ந்து நாம் செயல்பட்டால், அதற்கு உரிய பொருத்தமான பரிகாரங்களை செய்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே நமக்கும் நம் அன்னைக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படாது. இதிலே உங்களுடைய ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகளோ அல்லது ஜோதிட சம்பந்தப்பட்ட அந்த ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டுமென்றால், நீங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இதிலே வருகின்ற கட்டண சேவைகளை பயன்படுத்தி ஒரு முறை முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் சிந்தித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருகப்பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.